சாய்ராம். அன்பு குழந்தையே, உனக்கு சுபீட்சம் உண்டாகும் வழியை கூறுகிறேன் கேள். உனது வருமானத்தில் முதல் பைசாவை எனக்கு அர்ப்பணம் செய். அதனால் நீ நிறைய சம்பாதிப்பாய். சம்பாதித்தவை உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும். உணவின் முதல் கவளத்தை என்னை நினைத்து சாப்பிடு. உனக்கு பிடித்தமானதை முதலில் எனக்கு அர்ப்பணம் செய். உன் முதல் குழந்தையை எனக்கு தத்து கொடு. நான் அந்த குழந்தையை வைத்து நிறைய வேலைகளை வாங்க வேண்டி இருக்கிறது. அப்போது உனது குடும்பம் சுபீட்சமாக மாறும். மக்கள் உன்னை புகழ்வார்கள். இன்று நீ படும் எல்லா அவமானங்களும் உனது வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும். ஒரு செயல் ஆரம்பிக்கும் முன்னரே தைரியத்தோடு அதை கண்டிப்பாக பூர்த்தி செய்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்பவனுக்கு எப்போதும் தோல்வியை கண்டு பயம் இருக்காது. உன்னை பற்றி நீயே சொல்லிக் கொண்டு பெருமைப்படக்கூடாது. அடுத்தவர் உன்னை பற்றி பிறரிடம் பெருமைப்படுத்தி பேசும்படி நீ உன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். சில சமயம் வீரனாய் இருப்பதை விட விவேகமாய் இருந்து நம் காரியத்தை அடுத்தவரிடம் சாதித்து விடலாம். முடியாது என்பது சோம்பேறிகளின் வீண் வார்த்தைகள். இந்த உலகில் முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நீ முடியாது என்று சொல்வது எவனாவது ஒருவன் அதை கண்டிப்பாக பிற்காலத்தில் நடத்தியே காட்டுவான். எந்த ஒரு விஷயம் செய்யும் முன்னரும் தெளிவோடு உன் திட்டங்களை முன்னரே வகுக்கும் போது பாதி வெற்றியாளன் ஆகிவிடுகிறாய். நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடு முரடாக இருந்தால் கூட கடந்துவிடலாம். தன்னம்பிக்கை என்ற நண்பனின் துணை இருப்பின். காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆதலால் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமல்ல, எந்த ஒரு தோல்வியும் நிலையானது இல்லை. உன் வாழ்க்கை என்பது உன் கண் முன்னால் வரும் அனைத்து தடைகளையும் எப்படி எதிர்கொண்டு தீர்வை காண்கிறாய் என்பதில் அடங்கி இருக்கிறது. காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே. எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவ முன் வராது. எந்த ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னரும் நீ என்னால் செய்ய முடியும் என்று நம்பினால் அதை செய்ய முடியும். வல்லமையும் மனோதிடமும் உனக்குள் தானாக வந்துவிடுகிறது. திறமைகள் அனைவரிடமும் நிறைந்து உள்ளன. ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியா தோல்வியா என்பது அமைகிறது. நம்பிக்கை உள்ளவன் வீழ்ந்தாலும் கூட தோல்வியை தழுவுவது இல்லை. மாறாக தோல்வியிடம் போராடுகிறான் அவன் வெல்வதற்காக. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இடர்பாடுகள் ஆங்காங்கே கிடந்தாலும் உனக்குள் மனம் தளராத உழைப்பு ஒன்று இருக்குமேயானால் உன் எண்ணப்படி நீ உயர்வது திண்ணம். இந்த உலகில் வல்லவனாகவே யாரும் பிறந்ததில்லை. தன்னம்பிக்கை என்ற சுடர் தீபம் உன்னுள் எரியும் போது இந்த அகிலத்தையே உன் கைகளுக்குள் அடைக்கலாம். வாழ்வை வெல்லலாம். வாழ்க்கையில் பிறந்தோம் இறந்தோம் என்று இருக்காமல் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது மட்டும்தான் உனது உள்வள திறமைகள் வெளிப்படும். சின்னஞ்சிறு விதை போலவே நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல உனக்கான வெற்றியை தேடித்தரும். வெற்றி என்னும் மைல்கல்லை அடைய துணை செய்யும் மிக சிறந்த ஆயுதமே நம்பிக்கை. அதை மட்டும் வளர்த்து கொள்ள உன்னை முழுவதுமாக தயார்படுத்திக் கொள். நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் நீதான் பொறுப்பு. யார் சொன்னது உனக்கு உதவ யாரும் இல்லை என்று? நீ மட்டும் முயற்சி செய்ய பயிற்சி எடுத்தால் காலம் முழுவதும் உனக்குள் குடியிருப்பேன். என்றுமே உதவ நான் தயார். இப்படிக்கு உன்னுடைய தன்னம்பிக்கை.
பயப்படாதே, இதோ பாபா இருக்கிறார், உன்னை எந்த இடத்திலும் கைவிட மாட்டார், வழித்துணை அவரே. இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டுவிடுவேனா? தைரியமாக இருங்கள், ஆபத்துக்களை விட்டு விலகி ஓடாதீர்கள், அவற்றை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அனுபவத்துக்கு மாற்று என்று ஒன்று இல்லவே இல்லை. கடவுள் நம் பக்கம் இருக்கிறாரா என்பதில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய அக்கறையில் பெரும் பகுதி கடவுளின் பக்கமே உள்ளது. கடவுள் எப்பொழுதுமே சரியானவர். கடக்கும் போது கால் சுடலாம், தடுக்கியும் விழலாம். விழுவது என்பது வெட்கம் அல்ல, விழுந்து கிடப்பதுதான் வெட்கம். எழுவது பெரிதல்ல, எழுந்த பின் வெல்வதுதான் பெரிது. ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை. உன் தோல்விக்கான சரியான காரணத்தை தேடுவதை விடுத்து உனது வெற்றிக்கு தேவையான காரணிகளை கண்டறி வாழ்வினை நீ வெல்வாய். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனும் தான் படும் துன்பத்திற்கு தானே பொறுப்பாளி. அவனுடைய எண்ணமும் செயலுமே அத்துன்பத்தினை கொடுக்கிறது. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கிவிடும். மற்றவர் பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரிகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்களின் பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரிகிறீர்கள் என்பதே முக்கியம். ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும் போது அது எந்த நேரத்தில் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமருவதில்லை. ஏனென்றால் பறவை நம்புவது அந்த கிளையை அல்ல, அதன் சிறகுகளை. நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவண்டு விழும் மெல்லிய மலர் அல்ல, அசையாமல் நிலையாக நிற்கும் இமயமலை போன்றது. ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. சோதனைகள் ஒன்றோ பலவோ, செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. பத்து வகை புண்ணியத்தை செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவது உயர்ந்தது. எந்த கணமும் மாறுதல்களை ஏற்க நீ தயாராகாத வரை ஒருபோதும் உன்னால் உண்மையை காண முடியாது. உண்மையான அறிவு நமக்கு தெரிந்ததை தெரியும் எனவும் தெரியாததை தெரியாது எனவும் ஏற்றுக்கொள்வதுதான். பாபாவே தீர்ப்பவர், காப்பவர், அவரையே எப்போதும் நினை. அவர் உன்னை கவனித்துக் கொள்வார். உனது உள்ளத்தால், உடலால், செல்வத்தால், வாக்கால் அவரை சரணடை, அதாவது முழுவதுமாக. பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனி. சரணாகதி என்றால் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தம்மிடம் வரும் பக்தரை பாபா ஒரு நாளும் கைவிட மாட்டார். யார் சாய்பாபாவிடம் சரணடைகிறார்களோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். பாபாவின் ஒரு பார்வை பிச்சைக்காரனையும் ராஜாவாக்கிவிடும். மாயை மிகவும் பலமானது, ஆனால் இறைநாமமோ அதைவிட சக்தி வாய்ந்தது. இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி. மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை. சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.